புதுச்சேரியில் மூன்று தலைமுறைகளாக இஸ்லாமிய சகோதரால் நிறுவப்பட்டு வரும் ஸ்ரீ கௌஷிக பாலசுப்பிரமணிய திருக்கோவிலில் 72 ஆண்டு சூர சம்ஹார விழா சிறப்பாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலைய பகுதியில் ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ கௌஷிக பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் 72 ஆண்டு கந்த சஷ்டி சூர சம்ஹார திருக்கல்யாண விழா கடந்த 2 தேதி விமர்சையாக தொடங்கியது. இதையொட்டி விநாயகர் பூஜை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மூர்த்தி தேவியருடன் கோயில் கொடிமரம் முன் எழுந்தருளினார். கொடியேற்ற பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து காலையில் காமதேனு வாகனத்திலும் மாலையில் சுவாமி ரிஷப வாகனத்திலும் திருவீதி உலா வந்து அருள்பாலிக்க உள்ளார். திங்கட்கிழமை காலை இடும்பன் வாகனம், இரவில் அன்ன வாகனம், செவ்வாய்க்கிழமை காலை யானை முகன் சூரன் புறப்பாடு, இரவில் யானை முகன் சம்ஸ்காரம் ஆகியவை நடைபெற உள்ளன. புதன்கிழமை காலை சிங்க முகாசுரன் புறப்பாடு, இரவில் அம்மனிடமிருந்து வேல் வாங்குதல் மற்றும் சிங்க முகன் சூர சம்ஹாரம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 6வது நாளானுகின்ற காலையில் திருத்தேரில் சூரபத்தன் புறப்பாடும் இன்று 8 மணிக்கு சூர சம்ஹாரமும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆன்மீக செயற்பொறிவாளர் செஞ்சி எஸ் கந்தசாமியின் பக்தி சொற்பொழிவு தெரிக்கூத்து கலைஞர்களுடன் விரிவாக்கப்பட்டு நடைபெறுகிறது. முருகப்பெருமாள் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு தத்துவமாக நிகழ்த்தப்பட்டு சூர சம்ஹார விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரோகரா அரோகரா என கோஷங்களை எழுப்பி சூர சம்ஹார விழாவை தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வை ஒட்டி 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். மேலும் ரயில் நிலையம் செல்லக்கூடிய சாலை முழுவதும் தடை செய்யப்பட்டு சூர சம்ஹார விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் வரும் 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. இரவு மகிழ்வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பார்க்கிறார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர்.